வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே இந்த 10 to 11 கால் பண்ணி வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-944. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி குழந்தையின்மை பற்றி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக பெண்களுக்கான குழந்தையின்மைக்கான காரணங்கள், அது எப்படி நம்ம கியூர் பண்ணுறதுன்னு சொல்லி பல விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக எத்னிக் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து யோக வித்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு ஷோக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். கோடான கோடி ஆண்டுகளாய் மூத்த தமிழ் மண்ணின் மருத்துவமாய் மக்களின் தீரா பிணி என்று ஒதுக்கப்பட்ட நோய்களையும் தீர்க்க வல்ல இச்சித்த மருத்துவம் உங்களுக்காக உங்களிடம் கொண்டு செல்ல என்னை பிறப்பித்த பேரருளையும் என் தாயையும் தந்தையும் என் தமிழ் மண்ணையும் வாழ்த்தி வணங்கி பழமையும் பெருமையும் வாய்ந்த இச்சித்த மருத்துவ பணியை என் 18 சித்தர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். ஓகே. குழந்தை இன்மை பற்றி பல விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய காலர்ஸ் கால் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆனால் சித்தர்கள் பார்வையில் குழந்தை இன்மை பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க? அதாவது சித்தர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பெறாத பெண்கள், அதாவது மலடான பெண்கள் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வந்து பொதுவாகவே பாடல்கள் வழியாக தான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து தமிழ் மேனோஸ்கிரிப்ட்ஸாக நமக்கு இன்றைக்கி நிறைய டெக்ஸ்ட் வந்து புக்காகவும் வெளியிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் அகத்தியர் அப்படிங்கிற ஒரு சித்தர் தான் வந்து முதன்மையான சித்தர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவன் வழி வந்த அகத்தியர் முதலான சித்தராக எடுத்து அதுக்கப்புறம் தொடர்ந்து பல சித்தர்கள், 18 சித்தர்கள் நம்ம பொதுவாக சொல்கிறது வந்து 18 சித்தர்களை நம்ம சொல்கிறோம். பட் இன்னொரு பெயர் காரணத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பதி அப்படின்னா கடவுள், கடவுளை எண்ணத்தில் வச்சு துதிச்ச எல்லாரையுமே நம்ம 18 சித்தர்கள்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அகத்தியர் அப்படிங்கிறவர் அகத்தியர் கர்ப்பக்கோள் அப்படிங்கிற ஒரு செய்யுளில் வந்து பெண்மலடை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது பாரப்பா பெண்மலடாம் கர்ப்பக்கோளின் பக்குவத்தை சொல்கிறேன் பக்குவமாய் கேளு, ஆரப்பா ஆண்மலடே ஆகும் அல்லாமல் அப்பனே பெண்மலடு இங்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கர்ப்பப்பையை வந்து ஒரு நிலமாக எடுத்துக்கலாம். விதையை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய விதைப்பை வந்து யூஸ்வலாக நம்ம விதைப்பைன்னு சொல்கிறது ஒரு டெஸ்டிஸை ஸ்பெர்ம் செக்ரீட் பண்ணக்கூடிய விதைப்பை. ஸோ அந்த வகையில் ஒரு விதையை வந்து நம்ம ஒரு மண்ணில் போட்டால் கண்டிப்பாக அந்த செடி வந்து வளரும். இப்போ என்ன ஃபர்டைல் சாயில் அப்படிங்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மண்ணுமே ஃபர்டைல் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டெசர்ட்லேயும் வந்து ஒரு வகையான செடியும் உயிரினங்களும் வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஃபர்டைலான செம்மண்லேயோ ஒரு கருமண்லேயோ ஒரு செடியோ ஒரு உயிரினமோ இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ எந்த மண்ணுமே வந்து குழந்தை பெறாத மண், அதாவது செடிகள் முளைக்காத மண்ணே கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு கர்ப்பப்பையுமே வந்து ஒரு குழந்தை பெற முடியாத ஒரு கர்ப்பப்பையே ஆக முடியாது அப்படிங்கிறது தான் ஆரப்பா ஆண்மலடே ஆகும் அல்லாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விதையோட டிஃபெக்ட்னால வேணால் ஒரு குழந்தை பிறக்காமல் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீடு வந்து நல்ல குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா அது வந்து போட்டால் அந்த மண்ணினுடைய சக்தி கல்லினுடைய சக்தியை மீறி வளர முடியாது. அதனால தான் வந்து ஒரு குழந்தை பாக்கியமின்மை ஆகுமே ஒழிய ஸ்பெர்மோட குவாலிட்டி லோவாக இருந்தால் மட்டும்தான். மற்றபடி கர்ப்பப்பை வந்து கண்டிப்பாக வந்து கர்ப்பப்பையினால் ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை பெறாமல் மலடே ஆக முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் அதே சித்தர் அகத்தியர் வந்து கர்ப்பக்கோள், அகத்தியர் கர்ப்பக்கோள் அப்படிங்கிற செய்யுள்ள வந்து இசைந்ததோர் பெண்மலடு எங்கும் இல்லை எதனாலே மலடான செய்தி கேளு. சரி, ஒரு பெண்ணு வந்து குழந்தை பெற முடியாமல் இருக்காமல் ஒரு மலடாகவே ஆக முடியாது. சரி, எதனால் ஒரு குழந்தை பாக்கியம் தள்ளி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை ஆரம்பிக்கிறாரு. அசைந்திருக்கும் பேயாலும் பித்தத்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ்னால எண்டோக்ரைன் கிளான்ஸ்லேருந்து பல வகையான ஹார்மோன்ஸ் வந்து உற்பத்தி ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆங்ஸைட்டியோ ஃபியரோ இருக்குது அப்படின்னா, ஒரு கோவமோ ஒரு பதட்டமோ இருக்குது அப்படின்னா அட்ரினல் கிளான்லேருந்து கார்டிசோல் ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. அந்த மாதிரி அடிக்கடிக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்னால ஒரு ஒரு டிப்ரெஷனால் பல வகையான தேவையில்லாத ஹார்மோன்ஸை வந்து அசைந்திருக்கும் பேயாலும் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ்னால அசைந்திருக்கும் பேயாலும் பித்தத்தாலும் ஒரு பித்தம் வந்து உருவாகுது. ரத்தத்தில் வந்து அந்த எக்ஸஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் போய் பித்தமாக கலக்குது. அதை தான் வந்து பேயாலும் பித்தத்தாலும் சொல்லியிருக்காங்க. அடிவயிறு நொந்து வரும் வாயு வாழும் அப்படின்னு அடுத்த வரியில் சொல்கிறாரு. அடிவயிறு நொந்து வரும் வாயு வாழும்னா பொதுவாக நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய கேஸ் வந்து அதிகமாயிருச்சுன்னா வயிற்றில் போய் தங்கி கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதே வாயு வந்து கர்ப்பப்பைக்குள்ளேயும் பூந்து இந்த மாதிரியான கர்ப்பப்பை பிரச்சனைகளை வர வைக்கலாம். அதனால் வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போகலாம் அப்படிங்கிறத அசைந்திருக்கும் பேயாலும் பித்தத்தாலும் அடிவயிறு நொந்து வரும் வாயு வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த வரியில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிசைந்த கர்ப்பப்பை புழுக்களாலும் கிரகத்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிசைந்த கர்ப்பப்பை புழுக்களாலும் அப்படின்னா யுட்ரஸில் வந்து ஒரு சில வகையான புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே என்றாகக்கூடிய விந்து அணுக்களை வந்து அது அழிச்சிரும் அப்படிங்கிறத பிசைந்த கர்ப்பப்பை புழுக்களாலும் கிரகத்தாலும்
பினியாலும் மேகி வைசூரியாலும் அப்படின்னு சொல்கிறார். பினியாலும் மேகி வைசூரியாலும் அப்படின்னா, செமனில் வந்து ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் கருவை வந்து உள்ளே தங்க விடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டு வர வர கடைசியாக வந்து இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், பெண்களோட பூப்பு சிலர்ச்சி கரெக்டாக 28 நாளைக்கு ஒருக்க ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னா, மொதல் நாள் மாதவிடாயிலேருந்து 14வது நாள் வந்து அப்ராக்சிமேட்டாக சினை முட்டை வந்து வெடித்து வெளியே வரும் அப்படின்னு. ஸோ அந்த டைமில் காண்டாக்ட் பண்ணாதான் வந்து ஒரு குழந்தை உருவாக முடியும், மற்ற டைமில் காண்டாக்ட் பண்ணால் குழந்தை உருவாகாது. அதை தான் அவர் வந்து துசங்கெட்ட கலவியினால் துலங்காமல் பிள்ளை இல்லை சொல்ல கேளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவிலேஷன் டைமில் காண்டாக்ட் பண்ணாமல் மற்ற டைமில் காண்டாக்ட் பண்ணுறதுனால குழந்தை தங்காது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்னால குழந்தை பாகியம் தள்ளி போகுமே தவிர ஒரு குழந்தை பெற முடியாத பெண் அப்படிங்கிறது யாருமே இல்லை அப்படிங்கிறது இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. ஓகே, தெளிவாக ஒரு பாடலையும் கூறி நமக்காக அந்த பாடலோட விளக்கத்தையும் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? கவிதா, சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். என்னோட ஏஜ் வந்து 24. ஓகே கவிதா, உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹாய் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. ஓகே. பாஸ்ட் 1 இயர்ஸாக வந்து நாங்கள் வந்து குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேம்மா. என்ன எந்த பாசிட்டிவ் ரிசல்ட்டும் எனக்கு இன்னும் வரல சரிம்மா ஏதாவது செக்அப் போனீங்களா செக்அப் போனோம் அவருக்கும் டெஸ்ட் எடுத்தோம் எனக்கும் டெஸ்ட் எடுத்தாங்க எல்லாம் நார்மலா இருக்கு ஓகே அப்புறம் நான் ஃபாலிகுலர் ஸ்டடி லியோ இருந்தேன் என்னோட ஏக் வந்து ரப்சர் ஆகி 12th டேட்ல வந்து ரிலீஸ் ஆகுது ஓகே அதுக்கப்புறமா த்ரீ மந்த்ஸும் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் இன்னும் எந்த பாசிட்டிவ் ரிசல்ட்டும் வரல ஓகே உங்களோட ஓவிலேஷன் டைம்
அப்ராக்ஸிமேட்டா சொல்றாங்க, ஆனா எனக்கு வந்து 12th டேட்டே வந்து எக் வந்து ரிலீஸ் ஆயிடுது. ஓகேமா, 14th அப்ராக்ஸிமேட்டா சொன்னாலும் முத நாள் மாத விடாயிலிருந்து கணக்கு பண்ணி 12th, 14th, 16th இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸில் வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஸ்பெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days கிட்ட என்ன சொல்கிறது அது வந்து ஆக்டிவாக இருக்கும், டெட் ஆகாமல் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெஜைனல் ஃப்ளூயிட் செக்ரீஷன் வந்து அசிடிக்காக அமிலத்தன்மையாக இல்லாமல் குளுமையாக இருந்துச்சு, பிஹெச் லெவல் நல்லா மெயின்டைன் ஆச்சுன்னா 5 நாள் வரைக்கும் கூட விந்தணுக்கள் வந்து ஒரு கர்ப்பப்பைக்குள்ளே வாழ்கிறதுக்கு தகுதி இருக்குது. இப்போது வெஜைனல் ஃப்ளூயிட் வந்து கொஞ்சம் அமிலத்தன்மையாக உஷ்ணமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மீன் வந்து ஒரு தொட்டியில் போட்டால் நல்லா நீந்திட்டு இருக்கும், அதை ஒரு ஆசிடில் போட்டால் என்னாகும், சீக்கிரமாக இறந்துடும். அந்த மாதிரி வெஜைனல் ஃப்ளூயிட் வந்து அமிலத்தன்மையாக இருக்கும்போது விந்தணுக்கள் வந்து உள்ளே என்டர் ஆகும்போது 5 மணி நேரத்தில் கூட சீக்கிரமாக அதோட தன்மையும் உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவசியம். அந்த மாதிரி நீங்கள் கூலண்ட்டாக மெயின்டைன் பண்ணி பிஹெச் லெவல் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓவலேஷன் டைமில் நல்லாவே சக்ஸஸ் ஆகும். ஆயில் பாத் வந்து வீக்லி ஒன்ஸ் 2 பேருமே சேர்ந்து எடுத்துக்கோங்க. அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி திங்கள் புதன் சனி 3 நாள் ஏதோ ஒரு நாள் ஆயில் பாத் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து உடலோட வெப்பம் வந்து குறைஞ்சிரும். ஓகே மேம், வேறு என்ன இன்டேக் பிஹெச் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்கா மேம்? பிஹெச் லெவல் கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்கள் கூலண்ட்டாக அதெல்லாம் சாப்பிடணும், மாதுளம்பழம் ஜூஸ் குடிங்க, அதுக்கப்புறம் ரோஜா குல்கந்துன்னு சொல்லி ஒன்று நிறைய கடைகளில் கிடைக்குது, ஸ்வீட் கடையிலே இப்போலாம் வந்து நிறையா வச்சுருக்காங்க. ரோஸ் பெட்டல்ஸும் பன வெல்லம் அந்த மாதிரி சேர்ந்த ஒரு ஜாம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கர்ப்பப்பை சூட்டை வந்து தணிக்கும். இது போக எல்லா வகையான பழங்கள் காய்கறிகள் கீரைகள்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. புளி காரம் வந்து குறைக்கணும். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மேரேஜ் அப்படின்னாவே நான்வெஜ்ட வந்து இப்போ நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, புளி காரம்லாம் குறைச்சி சாப்பிடுவாங்க. காரணம் வந்து இதுதான். ஸோ கரெக்டாக கல்யாணம் ஆனோடனே சீக்கிரமாக குழந்தை நிற்கணும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பத்தியத்தை காத்து உடலை வந்து வெப்பம் இல்லாமல் வச்சுருந்துருக்காங்க அந்த காலத்துலேருந்தே. ஸோ புளி காரம் உப்பை குறைச்சிட்டு நல்லா நிறைய காய்கறிகள் கீரைகள் பழங்கள்லாம் சாப்பிட்டு உங்களோட உடலினோட வெப்பத்தை குறைச்சி வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காகவே சக்ஸஸ் ஆகும். ஏன்னா ரிப்போர்ட் வைஸ் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக இயற்கையாகவே சீக்கிரமாக கிளிக் ஆகுமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம், இந்த டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி குழந்தையின்மை பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்ருக்கோம். அதுவும் சித்தர்கள் என்ன விஷயங்கள்லாம் நமக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்ற சொல்லி நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஒரு சில பெண்கள் வந்துட்டு ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் 1 இயர் வந்துட்டு கேப் விட்டுருவாங்க. ஸோ ப்ரெக்னன்சி வேண்டாம் பிளான் பண்ணிட்ட பிறகு திரும்ப அவங்க ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் மேம்? இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே லேட் மேரேஜ் தான் ஆகுது. இப்போ யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் வந்து பிஸ்னஸில் செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கணும், அப்புறமா தான் நான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லேட் மேரேஜ் ஆகுது. அப்போ வந்து நம் அவங்களோட ஸ்பெர்மோட குவாலிட்டியும் சரி எக்கோட குவாலிட்டியும் சரி குறைஞ்சிட்டே வருது. பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா முட்டையினோட குவான்டிட்டியும் வந்து குறைஞ்சிட்டே வரும். இப்போ ஆண்களுக்கு கூட விந்தணுக்கள் வந்து 50 வயசு 60 வயசும் கூட நல்லா செக்ரீட் ஆகிட்டே இருக்கும், பட்
பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கருமுட்டை அப்படிங்கிறது பிறந்த உடனே இத்தனை மில்லியன்ஸ்னு இருக்கும். அது பியூபர்ட்டிலேருந்து மெனோபாஸ் வரைக்கும் முட்டையோட ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் பூப்பு சுழற்சி கரெக்டாக நடந்து முட்டைகள் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் முட்டையோட குவாலிட்டி வந்து, அதாவது குவான்டிட்டி, நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து குறையும் போது ஏஎம்எஸ் லெவல் குறையுது. அதனால் வந்து பல ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய குவான்டிட்டி, நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலுமே அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து எனக்கு வந்து கரெக்டாக வளர மாட்டேங்குது, 15 mm கூட வர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்கோட க்ரோத் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா ஓவரிக்கு வந்து நல்ல வகையான பிளட் சப்ளை இருக்கணும். அப்போ பிளட் சப்ளை இருக்கணும் அப்படின்னா ஜென்ரலாக ஏதோ ஒரு உடற்பயிற்சி செஞ்சு கழிவுகளை வந்து நீக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து அந்த பிளட்டு போகும்போது அந்த ரத்தத்தில் உள்ள சக்தியும் வந்து நல்லா இருக்கணும். இப்போது ரத்தம் வந்து அங்கே ஓவரிக்கு போகிறது மட்டும் பத்தாது, அந்த ரத்தத்தில் போதுமான ஊட்டச்சத்துகள் நிறைந்ததாக இருந்ததுனா தான் கரெக்டான ஆக்சிஜன் வந்து ஓவரிக்கு போய் செல்ஸ் வந்து அங்கே வந்து நல்லா ஆக்டிவாக ஃபார்ம் ஆகும். அப்படி வளர்கிற முட்டைகள் வந்து பொதுவாக 4 mm 8 mm வரைக்கும் ரீச் ஆகிற வரைக்கும் அந்த வளர்கிற முட்டை தான் வந்து ஏஎம்ஹெச் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்கும், அதாவது ஆன்டி முலேரியன் ஹார்மோன். அது அந்த ஆன்டி முலேரியன் ஹார்மோன் 8 mm ரீச் ஆன உடனே அது வந்து சுரக்கிறது நிறுத்திடுது. அதுக்கப்புறம் முட்டைகள் வந்து 18 mm 20 mm வளர்ந்தாதான் ஒரு ஹெல்த்தியான ஒரு எக்காக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, இந்த ஹெல்தி எக்கை பற்றி இன்னும் பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? தமிழ்குடி. ஓகேமா. அப்போ லெஃப்ட் சைடு ரப்சர் ஆயிடுச்சு சொல்லிட்டு டியூப் பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்காங்க மேம். இப்போ கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்றோம். ஆபரேஷன் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் காமாலை வைரஸ் இருக்குன்னு சொன்னாங்க மேம். ஓகே, ஹெப்படைடிஸ் ஏயா பியா சியாமா? அது செக் பண்ணல மேம், நாங்கள் வைரஸ்ன்னு சொன்னாங்க. ஓகேம்மா, நிறைய வகையான வைரஸ் இருக்குது. அந்த லேப் ரிப்போர்ட் எதுவும் இருந்ததுன்னா ஃபோட்டோ எடுத்து 9600000037 இந்த நம்பருக்கு அனுப்புங்க, நான் கண்டிப்பாக அதுக்கான பதில்கள் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போய் கருத்தரிச்சிங்க, அது எக்டோபிக் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, அது என்ன வகையான கருத்தரிப்புமா? ஐயூஐயா, ஐவிஎஃப்ஆ, அல்லது நேச்சுரலாக கன்சீவ் ஆகுது? நேச்சுரல் தான். அதுக்கு வந்து ஒரு சில மருந்துகள் கொடுத்தாங்க இல்லைங்களா? ஓகே. எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு பிரச்சனை அதுக்கு முன்னாடி இருந்ததாம்மா உங்களுக்கு? அதெல்லாம் இது மேம், இப்பதான் மேம் எனக்கு அது, இப்பதான் மேம் பீரியட்ஸ் வந்து 2 days தான் இருக்கு, அதுக்கு மேல இருக்க மாட்டேங்குது. ஓகே. இப்போ என்னன்னா அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு மேம். அதுதான், இன்ஃபெக்ஷன் இருந்தாதான் டியூப்ல வந்து பிளாக் ஆகும். ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தையே கருத்தரிக்காது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஃபர்டிலைசேஷன், அதாவது ஸ்பெர்மும் எக்கும் மீட் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா ஃபெலோப்பியன் டியூப் தான். இப்போது எக்ஸாம்பிள் சைக்கிள் 28 நாளைக்கு ஒருக்க ரெகுலராக இருந்ததுன்னா 14th வந்து சினை முட்டை வந்து வெடித்து வெளியே வருதுன்னு பார்த்தோம். அந்த முட்டை வந்து காத்திருக்கக்கூடிய இடம்னு பார்த்தா ஃபெலோப்பியன் டியூப் தான். அப்போது வந்து ஸ்பெர்ம் வந்து எக்கை போய் ரீச் பண்ணி ஃபர்டிலைசேஷன் நடக்கிறது ஃபெலோப்பியன் டியூப்பில். 7-14 நாள் அங்கே தங்கி வளர்ந்து அதுக்கப்புறமா பொறுமையாக நகர்ந்து வந்து கர்ப்பப்பையுடைய உள்சுவரில் தங்கி மீதி இருக்கக்கூடிய 9 மாதங்கள் வளரும். இப்போ சப்போஸ் வந்து ஒரு சிலருக்கு சுத்தமாக பிளாக் இருந்தது அப்படின்னா, ரெண்டு சைடுமே டியூப் பிளாக் அப்படின்னா கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். இப்போ வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா செமி பிளாக், பார்ஷியல் பிளாக், அதாவது பாதி பிளாக் ஆகிருக்கும் பாதி வந்து ஃப்ரீயாக இருக்கும். அப்போ விந்தணுக்கள் நுழையும் போது ஈஸியாக நுழைஞ்சிரும். ஒரு கரு வந்து உருவானதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் திருப்பி நகர்ந்து வந்து புதையறதுக்கு, அதாவது இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கு வழி இல்லாமல் டியூப்லேயே தங்கி வளரதான் நம்ம எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு சைட் டியூப் வந்து இழந்துட்டீங்க, கட் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது 1 மாதம் விட்டு 1 மாதம் இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் எடுத்துட்டு, இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதம் வந்து லெஃப்ட் ஓவரி ஆக்டிவாக இருந்ததுன்னா அடுத்த மாதம் லெஃப்ட் ஓவரி வேலை செய்யாது, ரைட் ஓவரி வேலை செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வருஷத்தில் 6 மாதம் வந்து உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான, அதாவது இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி ஃபஸ்ட் எக்டோபிக்காக இருந்துச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் மறுபடி கருத்தரிச்சாங்க அப்படின்னா செகண்டும் எக்டோபிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் கர்ப்பப்பையில் இன்ஃபெக்ஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு தடவை கர்ப்பப்பை கிளென்ஸ், அதாவது ஃபர்டிலிட்டி கிளென்ஸ்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சித்த மருந்துகளில் வந்து கர்ப்பப்பை சுத்தப்படுத்துறதுக்கான மருந்துகள் இருக்குது. அதெல்லாமே நீங்கள் எடுத்து உங்களோட இன்ஃபெக்ஷன் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருத்தரிச்சிங்கன்னா அடுத்தது எக்டோபிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ இனிஷியலாகவே நீங்கள் கரு வந்து கலைஞ்சிருச்சு, ஒரு டியூப் இழந்துட்டோம், சீக்கிரமாக மறுபடியும் வந்து ஒரு இன்டென்ஷன் இருக்கும், திருப்பி வந்து அடுத்த ப்ரெக்னன்சி சக்ஸஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை யூட்ரஸ் கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். மா தொடர்ந்து நெக்ஸ்ட் காலக்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் சுமதி, காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறோம். ஓகே சுமதி, இப்போ யாருக்காக சுமதி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயசு என்னம்மா? வயசு 26. ஓகே, பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. ரெண்டு மாதம் இப்போ கன்சீவாக இருக்கேன். ஓகேம்மா. அது ஒரே வாமிட்டிங், நிற்கவே மாட்டேது. ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு குழந்திருக்கு. சரி, அதுக்கும் அந்த மாதிரி தான், ஃபுல்லாக வாமிட்டிங்காக இருந்தது. இப்போ ரெண்டாவது குழந்தைக்கு ரொம்ப முடியல, ஒரே தண்ணி குடிச்சா கூட வந்து வீழ்ந்தது, ரொம்ப வாமிட்டிங்காக இருக்கு, முடியல. ஓகேம்மா, ஜென்ரலாக வந்து இது நார்மலான ஒரு ப்ரெக்னென்சி சிம்டம் தான், நாசியாக வாமிட்டிங் அப்படிங்கிறது, மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் அதிகமாகாமல் இருக்கணும் அப்படின்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக பித்தத்தை வந்து குறைக்கிறது லெமன் ஜூஸ் தான். அதாவது எக்ஸஸ் செக்ரீஷன், பைல் செக்ரீஷன் வந்து உங்களுக்கு பித்தம்னு நம்ம சொல்லுவோம், அந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். வாந்தி வந்ததுன்னா எடுத்துருங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ஜூஸ் எல்லாம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் ஜூஸு, விட்டமின் சி என்ரிச்ட் பைனாப்பிள். பைனாப்பிள் வந்து ஜென்ரலாக வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், பப்பாளியெலாம் சாப்பிடக்கூடாதுன்னா சொல்கிறாங்க. பட் எந்த ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்லேயுமே வந்து அந்த மாதிரி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பப்பாளி காய் வந்து அந்த காலத்தில் வந்து கர்ப்பப்பை சுத்தப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அபார்ட் பண்ணுறதுக்கு பப்பாளியோட அந்த பாலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பப்பாளி பழத்தில் வந்து ஜென்ரலாக வந்து இந்த மாதிரியான தன்மையில் இல்லை. பைனாப்பிளுமே வந்து கரு வந்து கலைக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரங்களும் சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸுமே கிடையாதுமா. ஸோ இந்த மாதிரியான விட்டமின் சி, சப்போஸ் நீங்கள் பப்பாளி பைனாப்பிள் எடுக்க நீங்கள் பயப்பட்டால் கூட அதர் விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸில் இருக்குது, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தில் இருக்குது, ஆரஞ்சு கொடையாரஞ்சு வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபோலிக் ஆசிடும் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு அந்த சிட்ரிக் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வந்து வாமிட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணும். இது போக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆயில் பாத்தும் எடுத்துக்கோங்க. உடலினோட வெப்பம் அதிகமாகாமல் உங்களுக்கு உடல் ஹீட் வந்து குறைஞ்சிது அப்படின்னாவே உங்களுக்கு இந்த பித்தம் குறைஞ்சி வாமிட்டிங் சென்சேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? வணக்கம் மேம், நான் கவிதா, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. ஓகே கவிதா, இப்போ யாருக்காக கவிதா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தாங்க. ஓகே, உங்களோட வயசுமா? 29. உங்களோட கேள்விகளை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே, வணக்கம் டாக்டர். வணக்கம் கவிதா, சொல்லுங்கள். டாக்டர், எனக்கு இப்போ வந்துட்டு ஒரு பேபி இருக்காங்க, 3.5 இயர்ஸ் ஆகுது. ஓகே, அவங்களுக்கு ஃபீடிங் கொடுத்துட்டு இருக்க வரைக்கும் ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் இருந்தது, அது நார்மல்னு சொன்னாங்க. சரிம்மா. பட் அதுக்கப்புறமும் ஒரு 1 இயர், இப்போ கரெக்டாக 1 இயர் ஆகுது ஸ்டாப் பண்ணி. சரிம்மா. இந்த 1 இயராகவும் எனக்கு வெறும் 2 டேஸ் மட்டும்தான் இருக்கு, 3-4-5ல வந்து சும்மா ஒரே ஒரு ட்ராப் தான் இருக்கு. ஓகேம்மா. இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு போனப்போ அவங்க அந்த ஸ்கேன் ஒன்று பண்ணி எண்டோமெட்ரியம் லெவல் பார்த்தாங்க, பீரியட் 6th டேல. அது 6 mm இருக்கு, 6 mm ஓகே தான், 6th டேல அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா. அப்புறம் லோட்டின்னு சொல்லிட்டு ஒரு 21 tablet ஒன்று கொடுத்தாங்க, அது போட்டுட்டு பார்க்கலாம் அப்படின்னாங்க. பட் அது யூஸ் பண்ணிட்டு பார்த்தாலும் 2 டேஸ் தான் இருந்தது. ஓகேம்மா. அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு மறுபடியும் டேப்லெட் கொடுத்தாங்க, 28க்கு 28 டேஸ்க்கு ப்ரோபினோவா அப்படின்னு ஒரு டேப்லெட்டு. ஓகேம்மா. அது ஃபுல்லா ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு இனி ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, மெட்ராக்ஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா. அது ஒரு 5 டேஸ். சரி, இது எல்லாமே நான் இப்போ போட்டுட்டு இருக்கேன், பட் எனக்கு அது கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு ஒரு இதை வரமாட்டேங்குது, இது எதனால இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேம்மா. இப்போ உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைம்ல கரெக்டாக ஃப்ளோ இருக்க மாட்டேங்குது, ரொம்ப கம்மியாக தான் படுதுன்னு சொல்றீங்க. இது வந்து பொதுவாக வந்து கர்ப்பப்போவுடைய உள்சுவன்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா ப்ளீடிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதமும் எக் வந்து வெடித்து வெளியே வர 14th நாள், முட்டை வந்து ஃபெலோபியன் டியூப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே டைமில் கர்ப்பப்பையுடைய உள்சுவர் வந்து ஒரு பெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுதான் நம்ம எண்டோமெட்ரியம்னு சொல்கிறோம். அந்த பெட்டில் தான் ஒரு குழந்தை வந்து தங்கி அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே கிடைக்குது. ஸோ அந்த திக்னஸ் வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும், அல்லது உங்களோட ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் லெவல் ப்ளஸ் டோட்டல் பிளட் வால்யூம் உங்களோட ஹீமோக்ளோபின் வந்து 12.9 இருக்கு நார்மல் சொல்லிட்டாங்க மேம். ஓகேமா. ஆனா இந்த 6 mm அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்குன்றீங்களா? ஆக்சுவலா வந்து அதோட 8 mm to 11 mm வந்து நார்மலா மெயின்டைன் ஆகுறது நல்லதுமா. 6வது நாளே வந்து 8 mm இருந்தது அப்படின்னா பீரியட்ஸ் ஃப்ளோவும் நல்லா இருக்கும்.
ஸோ என்ன பண்ணலாம்? அதுதாம்மா உங்களோட ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத்லாம் நல்லா இருக்கணும், எண்டோமெட்ரியம் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஜென்ரலாக ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு வகையான சத்து வந்து நமக்கு தேவை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வால்நட்டில் இருக்குது, டெய்லி ஒரு 8 வால்நட். இப்போ வால்நட்னா பாதாம் மாதிரி பிரெயின் ஷேப்பில் இருக்கும், அது வந்து நீங்கள் 1-2 சாப்பிட்டாலாம் பத்தாது, 8 வால்நட் சாப்பிடணும். அப்புறம் ரைஸ் வந்து ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக கைக்கூத்தல் அரிசின்னு சொல்லி, அதாவது ஒரு அரிசியில் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும், மீசோ கார்ப் எண்டோ கார்ப்னு, அந்த எண்டோ கார்ப் லேயரோட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபோலிக் ஆசிட் நேச்சுரலாக கிடைக்கும். இது போக செவ்வாழைப்பழம் டெய்லி ஒரு பாதி பழம் சாப்பிடுங்க, அதுலேயும் வந்து நேச்சுரல் ஃபோலிக் ஆசிட் இருக்குமா. ஸோ இதெல்லாமே சாப்பிடுங்க. ப்ளஸ் கொஞ்சம் பீரியட்ஸ் ஃப்ளோ நல்லா இருக்கணும் அப்படின்னா எள் உருண்டை எடுத்துக்கோங்க, ஏன்னா அதில் நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் இருக்குது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த சைக்கிளில் ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாக இருக்கும். எதுக்குன்னா கர்ப்பப்பையுடைய உள்சுவர் நல்லா ஃபார்ம் ஆகிறதுக்கு, முட்டை கரெக்டாக வளர்ந்து வெடித்து வெளியே வரத்துக்கு. ஸோ அந்த நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் வந்து உங்களுக்கு எள்ளில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா எண்டோமெட்ரியம் நல்லா ஃபார்ம் ஆகி பீரியட்ஸ் நல்லா வரும். எள் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளை நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நாட்டு வெள்ளமோ பனை வெள்ளமோ போட்டு இடித்து உருண்டை மாதிரி பண்ணி டெய்லி ஒரு ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டே வாங்க, கண்டிப்பாக எண்டோமெட்ரியம் க்ரோத் நல்லாயிருக்கும், பீரியட்ஸும் நல்லா போகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வீட்லேயே ஃபாலோ பண்ணிங்கனாவே ஒரு 1 or 2 மந்த்ஸ்லேயும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து நெக்ஸ்ட் காலக்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம், இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு குழந்தையின்மை பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்ருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ கால் பண்ண ஒரு காலர் கூட சொன்னாங்க, எனக்கு எண்டோமெட்ரியம் திக்னஸ் கூட எடுத்து பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு. அது எந்த அளவுக்கு திக்னஸ் ஆக்சுவலாக இருக்கணும், அதிகப்படியாக இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம், கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் மேம்? ஓகே, இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரெக்னென்சியாக இருந்தும் சரி, ஹெல்த்தியான ஒரு மென்சுரேஷன், அதாவது நல்ல ஒரு 3-4 டேஸ் நல்ல ஃப்ளோ இருக்கணும், குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக தங்கி வளரணும் அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா வியூவில் அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து 8 mm to 11 mm ஆகுது குறைஞ்சது இருக்கணும். இப்போ சப்போஸ் ஒரு 4 mm, 5 mm தான் இருக்குது, அதாவது ஓவுலேஷன் டைம் சொல்லக்கூடிய 14th நாளே மேக்ஸிமம் வந்து 7 mm தான் வளருது அப்படின்னா ப்ரெக்னென்சி வந்து ரிஸ்க் ஆகும், அதாவது குழந்தை வந்து இம்ப்ளான்டேஷன்லாம் ஆகிடும் பட் சமயத்தில் அபார்ட் ஆகும், காரணம் வந்து எண்டோமெட்ரியம் திக்னஸ் கம்மியாக இருக்கிறதா கூட இருக்கலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் அந்த இன்னர் லேயர் ஆஃப் த எண்டோமெட்ரி, அதாவது யூட்ரஸ் வந்து எண்டோமெட்ரியம்னு சொல்கிறது, இன்ஃபெக்ட் ஆகும்போது எக்ஸஸாக வந்து டிஷ்யூ லைனிங் ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன ஆகுனா பல்கி யூட்ரஸ்னு ஒரு சில இம்ப்ரெஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஓவர் ப்ளீடிங் ஸ்பாட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போது அந்த திக்னஸ் வந்து ஒரு சிலருக்கு 15-25 வரைக்கும் கூட எக்ஸஸ் ஆகலாம். இந்த எக்ஸஸ் ஆகக்கூடிய கண்டிஷன் வந்து பிசிஓடியில் நிறையா நம்ம பார்த்துருக்கோம் ட்ரீட்மெண்ட்டில், பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்பவே திக்னஸ் வந்து அதிகமாகும். ஸோ அப்படி இருக்கிறதையும் வந்து ஒரு பிரச்சனை. ஸோ கரெக்டாக 8 mm to 11 mm வந்து மெயின்டைன் ஆகுறதுங்க அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஓகே, இன்னும் பல விஷயங்கள் குழந்தையின் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நம்ம முடிச்சு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பெண்களுக்கான குழந்தையின்மை பற்றி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். பல ப்ராப்ளம்ஸ் நேயர்கள் கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. குறிப்பாக அதிகப்படியான நேயர்கள் கேட்கக்கூடிய விஷயம்னா பிசிஓடி இருக்குது, எனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்ற விஷயம் தான் ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. இது குழந்தையின்மைன்றதை தாண்டி காலேஜ் போகிற பொண்ணுங்க, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்கள் கூட பிசிஓடி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட தாய்மார்கள் கால் பண்ணி கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. இதற்கு என்ன தீர்வு இருக்க முடியும் மேம்? ஓகே, இப்போ ஜென்ரலாக வந்து பிசிஓடி அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ். பாலினா நிறைய சிஸ்டர் நீர்க்கட்டிகள், நிறைய நீர்க்கட்டிகள் ஓரி இருக்கிறதுனால அதுக்கு பேர் பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த பிசிஓஎஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. காரணம் வந்து இந்த நோயில் ஒரு செட் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கும். ஜென்ரலாக செட் ஆஃப் சிம்டம்ஸை நம்ம சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். அதனால் பிசிஓடி இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பெரும்பாலும் 40-50% ரீப்ரொடக்டிவ் ஏஜில் பெண்களுக்கு வருது. ஸோ அப்படி இருக்கும்போது உடம்புல பல வகையான சிம்டம்ஸ் ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு ஹேர்ஃபால் இருக்கும், அதாவது ஃப்ரண்ட் சைடில் நிறைய முடி கொட்டும், மேல் பேட்டர்னில், அதாவது டெஸ்டோஸ்டிரான் அதிகமாக இருக்கிறதுனால பிசிஓடி கண்டிஷனில் முடி வந்து முன்னாடி வந்து நிறைய கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ரத்தம் வந்து நஞ்சுத்தன்மை அதிகமாகி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் வரத்துக்கு காரணம் இருக்குது. இது போக ஒரு சிலர் செயின் போடுறாங்களோ போடலையோ கழுத்தில் வந்து ஒரு பிளாக் பிக்மெண்டேஷன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே சிம்டமேட்டிக் ஆகிடுச்சு. ஹேர் ஃபாலாக உடனே ஹேர் ஆயில் மாத்திரேன், ஷாம்பு மாத்திரேன், பிம்பிள்ஸாக அதுக்கு ஒரு க்ரீம் போடுறேன், கழுத்தில் கருப்பாக இருக்கா அதுக்கு எதாவது க்ரீம் தடவி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் ஆகிட்டோம். உள்ளுக்கு வந்து எதனால் இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத யாரும் பார்க்குறதில்ல. இன்னொரு ஒரு வகையான கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடியில் ஃபேஷியல் ஹேர் க்ரோத் நிறையா இருக்கும், கையில் காலில் திக்காக ஹேர் க்ரோத் இருக்கும். உடனே வந்து அது பிசிஓடியா என்னங்கிறது பார்க்காம த்ரெட்டிங் பண்ணுறது, வேக்சிங் பண்ணுறது மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பட் உள்ளே இருக்கக்கூடிய நோயை பற்றி கவனிக்கிறது இல்லை. ஸோ கடைசியாக வந்து இப்படி மேனேஜ் பண்ண ஒரு ஸ்டேஜில் வந்து மேரேஜ் ஆகி
குழந்தை நிற்கலைன்னா உடனே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பிசிஓடிக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு தேடலே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிசிஓடி இருந்துச்சு அப்படின்னா எது எதுனாலாம் இது வரத்துக்கான காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பொதுவாகவே ரத்தத்தில் வந்து கழிவுகள் அதிகமாகிருச்சு அப்படின்னா லிவர் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. எப்படி வந்து இந்த கழிவுகள் வந்து அதிகமாகுது அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம இன்றைக்கி சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டெராய்ட்ஸ் இருக்குது. இப்போது ஏதோ ஒரு ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்றோம் அப்படின்னா ப்ராய்லர் கோழியில் ஒரு ஸ்டெராய்டு ஊசி போடுறாங்க, அது நமக்கு இன்டைரக்டாக அந்த ஹார்மோன் உள்ளே போய் ஹார்மோன் இம்பேலன்ஸை ஏற்படுத்துது. மில்க் ப்ராடக்ட்ஸில் பிசிஓடி வரதுக்கான காரணம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா மாடு வந்து நல்லா பால் சுரக்கணும் அப்படிங்கிறதுனால மாட்டுக்கு வந்து ஊசி போடுறாங்க நிறைய மில்க் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ அந்த ஸ்டீராய்டு ஹார்மோன் நமக்கு இன்டைரக்டாக போகுது. இன்னொரு விஷயம், பிசிஓடி இருக்கிறவங்க மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒன்று மாட்டுக்கு ஊசி போடுறது ஒன்று, இன்னொன்று வந்து நேச்சுரலாகவே ஆர்கானிக் மில்காக இருந்தாலுமே மில்கில் வந்து டெஸ்டோஸ்டிரான இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு மில்க் நல்லது. இப்போ பொதுவாகவே திருமணமாகி யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு விருந்துக்கு போனீங்கன்னா அந்த காலத்துலலாம் சரி, இந்த காலத்தில் ஒரு சில வீடுகளில் பார்த்துருக்கோம், அதாவது விருந்துக்கு போனால் பாலும் பழமும் கொடுப்பாங்க. ஸோ மில்க் வந்து டெஸ்டாஸ்டிரான் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தும். அப்போது பிசிஓடி கண்டிஷனில் ஒரு பெண்ணுக்கு ஆல்ரெடி டெஸ்டாஸ்டிரான் அதிகமாக இருக்கும்போது பால் குடிக்கிறது அவ்வளோவா நல்லது கிடையாது. இது போக ஒரு சில பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டில் அல்லது வீட்லேயுமே வந்து நிறைய எம்எஸ்ஜி மோனோசோடியம் குளுட்டமேட் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ருசிக்காக ஒரு சைனா சால்ட்னு சொல்லுவோம், அதை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கலரிங் ஏஜென்ட்ஸ், அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பான ஒரு குழம்பு அப்படின்னா மிளகு குழம்பாக இருக்கும், அல்லது ஒரு சிவப்பாக இருந்ததுன்னா அது ஒரு ரெட் சில்லி, அது ரெட் சில்லியுமே இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்தது தான் நம்ம நாட்டுக்கு, அது வந்து ஒரு ரெட் கலரில் இருக்கும். ஒரு மஞ்சத்தூள் போட்டால் குழம்பு மஞ்சள் கலரில் இருக்கும், தேங்காய் பால் குழம்புன்னு ஒரு வெளுப்பாக வெள்ளையாக இருக்கும். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கலர் போட்டு போட்டு மஞ்சள் கலர்னால் அதுக்கு ஒரு கலர், ரெட் கலர்னால் அதுக்கு ஒரு கலர்னு போட்டு கலரிங் ஏஜென்ட்ஸ் நிறைய ஆட் பண்ணும்போது உடம்புல வந்து நஞ்சுத்தன்மை அதிகமாகி லிவர் சரியாக இயங்காமல் போயிடுது. ஓகே, இன்னும் பல விஷயங்கள் பிசிஓடி குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? நான் காவேரி பக்கத்துல இருந்து பேசுறேன். என் பேர் தீபிகா மேடம். ஓகே தீபிகா, இப்ப யாருக்காக தீபிகா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு மேடம். உங்களோட வயசு என்ன தீபிகா? 25. ஓகே, பேசலாம், உங்களோட கேள்விகளை நீங்க முன்வைக்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க மேடம். என் பேரு தீபிகா. ஓகேமா. எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. பெரிய பையனுக்கு வந்து 3.5 வயசு ஆகுது. ஓகேமா. சின்ன பையன் வந்து 1.5 வயசு ஆகுது. சரிமா. கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. ஆனா பெரிய சின்ன பையனுக்கு 1.5 வயசு ஆகுது. ஆனா இன்னும் நான் தீட்டே ஆகல எனக்கு. ஓகே, என்ன ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களா, மில்க் கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். 1.5 வயசு ஆகுது பாப்பாக்கு. ஓகேம்மா, கரெக்டு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா லாக்டேட்டிங் டைமில் வந்து பீரியட் சைக்கிள் வந்து வராது. எப்போ நீங்கள் வந்து மில்க் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்புறமா உங்களுக்கு பீரியட் சைக்கிள் ஆட்டோமேட்டிக்காக ரெகுலர் ஆகும். அதுக்கப்புறமும் ரெகுலர் ஆகலை அப்படின்னா ஒரு தடவை கர்ப்பப்பை வந்து பரிசோதனை பண்ணி உள்ளே தான் நீர்க்கட்டிகள் இருக்கா, ஃபைப்ராய்டு இருக்கா, அல்லது வேறு ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிறதுனால பீரியட்ஸ் வராமல் இருக்கிறது நார்மல் தான். ஓகே, தேங்க்யூம்மா. ஓகேம்மா, தேங்க்யூ. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, நான் தீபா பேசுறேன். ஓகே தீபா, எங்க இருந்து தீபா கால் பண்றீங்க? கரூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, இப்ப யாருக்காக தீபா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க. உங்க ஏஜ் என்னமா? ஏஜ் 29. ஓகே, பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே டாக்டர். வணக்கம், சொல்லுங்க தீபா. எனக்கு 50 டேஸ் கன்சீவா இருக்கேன். ஓகே, எனக்கு டாய்லெட் போகும்போது பிளட் வருதுங்க டாக்டர், அதனால அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வருமா? ஓகே, உங்களுக்கு வந்து மோஷன் போகும்போது பிளட் வருது இல்லைங்களா? ஜென்ரலாகவே மூலம் அப்படிங்கிறது வந்து ப்ரெக்னென்சி டைமில் மோஸ்ட் காமனாக இருக்குது. இது இனிஷியல் ஸ்டேஜில் இப்போ தான் 50 நாளில் வந்திருக்கு அப்படின்னா இப்போயே கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து யூட்ரஸோட சைஸ் பெருசாக இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகி பைல்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஷன் வந்து ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீரைகள் காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வாத பொருட்களை கம்மி பண்ணுங்கள். வாத பொருள்னால் உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு, அதுக்கப்புறம் குக்கரில் வச்ச ரைஸ், இதெல்லாமே வந்து கேஸும் ஃபார்ம் ஆகும், பைல்ஸும் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, ப்ரெக்னென்சி டைமில் உங்களுக்கு பிளட் சுகர் ஷூட்டப் ஆகிறதுக்கும் காரணம் இந்த குக்கர் ரைஸ் தான். ஸோ வடித்து யூஸ் பண்ணிங்கன்னா கேஸ் ஃபார்ம் ஆகாது, பைல்ஸும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சாப்பிடும்போது. நெய் ஆட் பண்ணிங்கன்னா அதுவே வந்து ஒரு நேச்சுரல் மலமிளக்கி ஆக்ஷன் இருக்குது, நேச்சுரலான ஃபோலிக் ஆசிட் நெய்லையும் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உடல் எடை நார்மலாக இருக்கீங்களா அல்லது அதிகமாக இருக்கீங்களா?
45 கிலோ இருக்கேங்க. ஓகே, நெய்யெல்லாம் தாராளமாக சேர்த்துக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 45 கிலோ அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான்மா. ஆக்சுவலாக ஒரு 50 கிலோ இருந்தால் தான் ஒரு குழந்தை வந்து தாங்கக்கூடிய சக்தி ஒரு பெண்ணுக்கு இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு முருங்கா முருங்கீரை சூப் போட்டு டெய்லியும் குடிங்க. அதுக்கப்புறம் கொய்யா பழம் எடுத்துக்கலாம். அதாவது ஜென்ரலாக வந்து மலம் இலக்கி செய்கி உடையது. வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பிளட் சுகர் அதிகப்படுத்திடும் ப்ரெக்னென்சி டைமில். ஸோ கொய்யா பழம் எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வெந்தயம் வந்து இரும்பு சத்து இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும், மோஷனும் நல்லா ஃப்ரீயாக போகும். ஏன்னா ஃபைபர் அதில் நிறைய இருக்குது. ஸோ வெந்தயம் வந்து ஊற வச்சுட்டு அதை களி மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம். இப்போ முந்தின நாள் நைட்டு ஊற வச்ச வெந்தயத்தை அடுத்த நாள் எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து பாகு காய்ச்சிக்கோங்க வெள்ளத்தில். அந்த அரைச்ச வெந்தயத்தையும் உள்ளே போட்டு கொஞ்சம் தேங்காய் பாலும் ஏலக்காயும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாவே உங்களுக்கு அந்த அயனும் கிடைக்கும், நல்லா ஸ்ட்ரென்த் போன்ஸ்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து நல்லா மில்க் செக்ரீஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மோஷனும் ஃப்ரீயாக போகும். தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? என் பேர் மகேஸ்வரிமா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க மகேஸ்வரி? நாங்கள் தாரம்பரியல் மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம். ஓகே, இப்போ யாருக்காக அம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்டு. உங்கள் வயசு என்னம்மா? வயசு 26. ஓகே, பேசலாம். டாக்டர் இனிப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், வணக்கம், சொல்லுங்கம்மா. இல்லைம்மா, எனக்கு நான் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஓகே, பீரியட்ஸ் வந்து சரியாகவே சின்ன வயசுல வந்து சரியாகவே வராது. 3 மாதம் இருக்கோ 2 மாதம் இருக்கோ அப்படியே வரும். சரிம்மா. அப்படியே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஓகே, எடுத்துட்டா அந்த மாதிரி இருக்கிறது கம்மியாக இருக்கு, அப்படி இருக்கு, ஹார்மோன் சரியா இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தோம். இப்போ கடைசியில் ஒரு டியூப் டெஸ்ட் எடுக்கணும், கருப்பப்பையெல்லாம் நல்லா இருக்குன்னு ஸ்கேன் போட்டு பார்த்தாங்க. சரிம்மா. டியூப் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கல, டியூப்ல வந்து அடப்பு இருக்கு. ஓகே, ரெண்டு சைடு டியூப்லையுமே பிளாக் இருக்கா, ஒரு சைடு இருக்காமா? இல்லை, அவங்க வந்து ஒரு ஸ்கேனில் பார்த்துட்டு ஒரு டியூப்ல மட்டும் அடைப்பிருக்குன்னு மட்டும் சொன்னாங்க, ரெண்டு டியூப்பான்னு சொல்லலை. ஓகேம்மா, யூஸ்வலாகவே டியூப்ல பிளாக் இருந்துச்சு அப்படின்னா உள்ள கர்ப்பப்பையில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் தான் டியூப் பிளாக் ஆகும். அல்லது ஏற்கனவே நீங்கள் டிஎன்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டிஷ்யூஸ் போய் டியூப்ல போய் அடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து கர்ப்பப்பை சுத்தப்படுத்தும் போது அந்த இன்ஃபெக்ஷன்லாம் கிளியர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டியூப்ல இருக்க அடைப்பும் வந்து கிளியர் ஆகும். இப்போ கூட லாஸ்ட் வீக் வந்து ஒரு பேஷண்ட் வந்து ரெண்டு சைடுமே பிளாக் இருந்தது, நம்மக்கிட்ட 3 மந்த்ஸ் தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. நேச்சுரலாகவே அந்த பிளாக் கரைஞ்சி அவங்க கன்சீவ் ஆகி அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் காமிச்சிட்டு போனாங்க. இந்த மாதிரி குழந்தை கருத்தரிச்சிது, 8 to 10 weeks நார்மல் ஹெல்த்தியான ஒரு ப்ரெக்னென்சியாக இருக்குதுன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டும் காமிச்சிட்டு போனாங்க. எல்லாமே எங்கிட்ட ப்ரூஃபாகவும் இருக்குது. டியூப்ல பிளாக் இருந்தது, நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா டியூப் பிளாக் கிளியர் ஆகி குழந்தை கருத்தரிச்சதுக்கான ப்ரூஃப்ஸும் இருக்குது எங்ககிட்ட ஆதாரமோட. போன வாரம் ரீசெண்டாக பேஷண்ட் பேர் சிவச்சித்ரா, அவங்களுக்கு கன்சீவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி டியூப் பிளாக் இருந்தது அப்படின்னா கவலையப்பட தேவையில்லை. நம்ம மருந்துகள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே வந்து கர்ப்பப்பை சுத்தமாகி இயற்கையாக கருத்தரிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆயிருக்கும் போது இங்கே காலம் தள்ள வேண்டாம். உங்களோட லேப் ரிப்போர்ட்ஸ் இருந்தால் எடுத்துகிட்டு நேரில் வந்து பாருங்கள். முடியல அப்படின்னா 9600000037 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க, நான் பார்த்துட்டு அதுக்கான ஆலோசனை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசி கொண்டு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். அது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். தொடர்ந்து பேசலாம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? ஓகேம்மா, கர்ப்பப்பையுடைய அளவு பெருசாக இருந்தாலும் தும்புனா இருந்தா யூரின் வந்து லீக்கேஜ் ஆகும். ஸோ யூட்ரஸோட சைஸ் எதுவும் மெஷர் பண்ணி பார்த்தீங்களா? அதை அல்ட்ராசவுண்டில் பண்ணி பார்த்தீங்களா? அதை அடிவயிறு வந்து ஏதோ பெருத்துருக்குற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாங்க மேடம், அடிவயிறு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஓகே, அதுதான்மா. கர்ப்பப்பை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு டாபிக் பேசிகிட்டு இருந்தோம், எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு கண்டிஷனில் கர்ப்பப்பையுடைய உள் சுவர் வந்து திக்னஸ் ஆக அதிகமாகிறதுனால 20-25 இந்த மாதிரியான எம்எம்க்கு இன்க்ரீஸ் ஆகும்போது கர்ப்பப்பையோட அளவு டோட்டலாக பெருசாகும். யூஸ்வலாக நம்மளோட அடிவயிற்று பகுதியில் ஃபஸ்ட்டு முன்னாடியே இருக்கிறது யூரினரி பிளாடர், அதுக்கு பின்னாடி இருக்கிறது யூட்ரஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிறது மோஷன் பைன்னு சொல்லக்கூடிய ரெக்டம். ஸோ கர்ப்பப்பை வந்து நடுவில் இருக்குது, அது வந்து அளவு பெருசாகும் போது பின்னாடி ரெக்டம் அழுத்தும் போது மோஷன் சரியாக போகாது. முன்னாடி வந்து யூரினரி பிளாடர் அழுத்துறதுனால
தும்புனா இரும்புனால் சிரித்தா கூட ஒரு சிலருக்கு யூரின் லீக் ஆகும். ஸோ கர்ப்பப்பை ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங்க் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து அவாய்ட் பண்ணலாம். நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் மூலமாகவே உங்களுக்கு ஃபைப்ராய்டு கட்டிகளாக இருந்தாலும் சரி, எண்டோமெட்ரியோசிஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து கரைஞ்சி மாதவிடாய் வழியாகவே க்ளீன் ஆகி கர்ப்பப்பை வந்து பேக் டு ஷ்ரிங்க் ஆகிடும். ஒரு சிலருக்கு கர்ப்பப்பையில் கேஸ் ஃபார்மேஷன், கெட்ட வாயுக்கள் இருந்தாலும் கர்ப்பப்பை ஊதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த வகையான கழிவுகளாக இருந்தாலும் வெளியேற்றிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாகும். இப்போ கர்ப்பப்பையில் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு கெட்ட வாயு இருந்ததுன்னா மைக்ரைன் ப்ராப்ளம் வரும், தலை ஒத்த தலைவலி வரும். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மென்ஸ் கூட எனக்கு தலைவலிதுன்னு சொல்ல மாட்டாங்க, லேடிஸ் மட்டும்தான் அடிக்கடி எனக்கு தலைவலியாக இருக்குது தலைவலி இருக்குமா. காரணம் வந்து கர்ப்பப்பையில் இதை கெட்ட வாயுக்கள் இருந்துச்சுன்னா ஹெடேக்கும் வரும், ஒரு சிம்டமாக காமிக்கும். உடனே தலைவலிதுன்னு தலைவலி மாத்திரையை போட்டிங்கன்னா வேஸ்ட், 4 மணி நேரம் வலி தெரியாமல் இருக்கும், உள்ள இருக்கக்கூடிய நோய் சரியாகாது. எப்பவுமே ஒரு ரூட் காஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் பெர்மனெண்டாக க்யூர் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, 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 குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் குழந்தையின்மை பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்ருக்கோம். பிசிஓடி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஆர்டிஃபிஷியல் கலரிங் உள்ள ஃபுட் சாப்பிட்றதுனால கூட பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பெண்கள் பிசிஓடி இருந்துச்சுன்னா ரொம்பவே வெயிட் கெயின் ஆகிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது தவிர்த்து வேறு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் மேம் அவங்களுக்கு? இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடியே பேசிகிட்டு இருந்த மாதிரி இந்த மாதிரி கலரிங் ஃபுட்ஸு கெமிக்கல்ஸ் எல்லாம் உள்ளே போகுது, நேச்சுரல் கலர்ஸு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடும்போது அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே லிவருக்கு போகும். லிவரோட வேலை வந்து நஞ்சுத்தன்மை வெளியேற்றுறது, டீடாக்சிஃபிகேஷன் எல்லாருக்கும் தெரியும். லிவரோட இன்னொரு முக்கியமான வேலை வந்து பழைய ஹார்மோன்ஸ் வந்து தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ட்ராப் அவுட் பண்ணி வெளியே தள்ளணும். ஸோ பிசிஓடி கண்டிஷனில் நான் பார்த்த பேஷண்ட்ஸ் வரைக்கும் நிறைய பேருக்கு யூஎஸ்ஜி அல்ட்ராசவுண்டில் வந்து போட்டிருக்காங்க ஃபேட்டி லிவர். ஸோ லிவரில் ஏதோ ஒரு வகையான ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஓல்டர் சர்க்குலேஷன் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து ட்ராப் அவுட் பண்ணி வெளியே தள்ளாமல் விட்டுருது. அப்போ பழைய ஹார்மோன்ஸே உள்ளுக்கு சுற்றிட்டு இருக்கும்போது பிரெயினுக்கு வந்து மெசேஜ் தப்பு தப்பாக போகுது, ஏன்னா ஹார்மோன்ஸுங்கிறது ஒரு மெசேஜை மூளைக்கு எடுத்துகிட்டு போகும். அப்போது இந்த மாதிரியான இம்ப்ராப்பர் சிக்னல்னால மூளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்போ ஓவலியூஷன் நடக்கணும், எப்போ பீரியட் சைக்கிள் வரணும்னு எதுவுமே தெரியாமல் எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது. இன்னொரு விஷயம் வந்து ஹை எல்ஹெச் லுட்டினைசிங் ஹார்மோன் வந்து இன்சுலினை எடுத்து எடுத்து டெஸ்டோஸ்டெரான் சொல்லக்கூடிய ஆண்களுக்கு உள்ள ஹார்மோன் ஒரு பெண்ணுக்கு அதிகப்படுத்தும். அப்போது இன்சுலின் ஃபுல்லாக எல்ஹெச் எடுத்துக்கிறதுனால பிசிஓடி பேஷண்ட்ஸ்க்கு வந்து டைப் 2 டயபெட்டிஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரெயின் சிக்னல் பாத்வே தப்பு தப்பாக போகிறதுனால உடம்புக்கே எது இன்சுலின் ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் போயிடுது. செல் ரிசெப்டார் ஒரு சிலருக்கு லேக் ஆகும்போது லாக் அண்ட் கீ மாதிரி தான், இப்போ செல்லில் வந்து ஒரு லாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும், அது ப்ராப்பராக இருந்தால் தான் சாவி உள்ளே போகும். அந்த மாதிரி இன்சுலின் வந்து செல்லுக்குள்ளே போகிறதுக்கு செல் ரிசெப்டார் வேணும். ரிசெப்டார் இல்லைன்னா இன்சுலின் என்ன தான் சுரந்தாலும் இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அவங்க வந்து மெட்ஃபார்மின் போன்ற டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மெட்ஃபார்மின் அப்படிங்கிறது ஒரு மேன்மேட் கெமிக்கல், பட் இது நேச்சுரலாகவே நிறைய ஹர்ப்ஸில் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரியான மருந்துகள் கொடுத்து பிளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணி ரூட் காஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது, ரூட் காஸ் அப்படின்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தி லிவர் ஃபங்க்ஷனுக்கு மருந்து கொடுத்து பழைய ஹார்மோன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கர்ப்பப்பை ஒரு தடவை க்ளீன் பண்ணுறதுக்கு மருந்துகள் கொடுத்துட்டோம் அப்படின்னா பிசிஓடி பெர்மனெண்ட்டாகவே க்யூர் பண்ண முடியும். நிறைய பேருக்கு பிசிஓடி பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண ரிசல்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் சொன்னக்கூடிய மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய பேஷண்ட் எல்லாருக்குமே 2-3 மந்த்ஸ்க்குள்ளரே சக்ஸஸ் ஆகுது. ஓகே ஃபைன், தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் அபிராமி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். ஓகே அபிராமி, இப்போ யாருக்காக அபிராமி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? இப்போ எனக்காக தான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஏஜ் 29 ஆகுது. ஓகே, உங்களுக்கு 7 இயர்ஸ் ஆகுது. ஓகேம்மா, 5 வயசும் ஒரு பையன் இருக்கான். சரிம்மா, இப்போ 1 இயருக்கு முன்னால மாத்திரம் ஒரு 45 டேஸ் பீரியட்ஸ் வந்து தள்ளி போச்சு. சரிம்மா, போய் பார்த்ததுல நெகட்டிவ் தான் வந்திருந்துச்சு. ஓகே, பண்ணி பார்த்தாங்க, அப்போ ரைட் சைடுல செப்டேட்டட் சிஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ரைட் சைடு ஓரியில சிஸ்ட் இருக்கு, அதோட மெஷர்மென்ட் தெரியுமா உங்களுக்கு? ஆமா, 59x43 சொல்லியிருந்தாங்க. ஓகே, அப்புறம் பீரியட்ஸ் ரெகுலர் பண்ணிட்டு அடுத்து ஒரு 6 மந்த் கழிச்சு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னாங்க. சரிம்மா, என்ன மாதிரி பீரியட்ஸ்க்கு தனியா டேப்லெட் கொடுத்தாங்க, அது ரெகுலர் பண்ணிட்டு 6 மந்த் கழிச்சு ஸ்கேன் எடுத்ததுல 35x26 கம்மியாயிருக்கு அப்படின்னாங்க. சரிம்மா, அப்புறம் எதுவும் டேப்லெட் எதுவும் தேவையில்லை, இனிமே ரெகுலர் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி இப்போ ரெகுலரா தான் ஆகுது, பட் வந்து இப்போ வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்கு, இன்னும் அதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு? ஆமா, ஏன்னா இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு சிஸ்ட் வந்து இன்னும் டோட்டலா கிளியர் ஆகாம 3 சென்டிமீட்டர்ல இருக்கு அப்படிங்கும் போது அது டோட்டலா கிளியர் ஆனாதான் உங்களுக்கு வந்து எல்லா ஹார்மோன்ஸுமே பேலன்ஸ் ஆகி வெயிட் போடாம இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரே ஒரு சிஸ்ட், இப்போ மல்டிபிள் சிஸ்ட்னா பாலிசிஸ்டிக் ஓரி, ஒரே ஒரு சிஸ்ட் வந்து பெருசா இருந்தாலும் அதே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் ஏற்படுத்தும். ஈஸ்ட்ரஜன் லெவல் அதிகமாகும், அதை தொடர்ந்து எல்ஹெச் அதிகமாகும், இன்சுலினோட பயன்
ஆண்டாகி டெஸ்டோஸ்டரோன் அதிகமாகும். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகளை ஃபஸ்ட்டு அந்த சிஸ்ட் இருக்கிறத ஈஸியாக கிளியர் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப சிஸ்ட் பெருசாகும்போது ஓவரி ஒரு சைடு வந்து ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் இயற்கையாகவே இந்த சிஸ்ட் வந்து கரைஞ்சி மாத விடாய் வழியாகவே கிளியர் ஆகிடும். குறைஞ்சது 2-3 மாதம் இல்லை மேடம், ரெகுலராக தான் வருது. ஓகே, அந்த சிஸ்ட் இருக்கிறது வந்து க்ரோத் ஆக சான்சஸ் இருக்கா? அதுதான்மா, இப்போ நீங்கள் 3 சென்டிமீட்டரில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அது இருந்தது அப்படின்னா உடல் எடை கூட்டிகிட்டே போகுதுன்னு வேற சொல்கிறீங்க இல்லையா, அதனால நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு சிஸ்ட் இருந்துகிட்டே இருந்ததுன்னா ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும், மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடக்காது, கொழுப்பு சக்திகளாக உடம்புல தங்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போதைக்கு ரெகுலராக வர மாதிரி இருக்கும், திருப்பி இரெகுலராக வரும் அந்த சிஸ்ட் பெருசாச்சுன்னா. ஸோ டோட்டலாக அந்த சிஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அது டாக்டர் கிளியர் பண்ணுவாங்க மேம். புரியலமா? டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் கேட்டதா அது கிளியர் பண்ணணுமா இல்லை நம்மளோட டெய்லி இதுலேயே ஏதாவது பண்ணலாமான்னு கேட்டோம். இப்போ ஆக்சுவலாக ஹேர்பல் மெடிசின்ஸில் இதை கிளியர் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் லேப்ரோஸ்கோபி மூலமாக அதை கிளியர் பண்ணுறதுக்கு வெளியே வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால். மேடம் நான் எங்களோட சீலா சுஷினா என் பேர். ஓகேம்மா, பேசுகிறோம். எனக்கு ஏஜ் 22. ஓகே, பேசலாம். இது மேடம் கிட்ட பேசலாமா? பேசலாம் மேம், லைன்ல தான் இருக்காங்க, உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். மேம் இந்த எனக்கு வந்து 22 வயசு, அது என்னன்னா எனக்கு ஹார்ட்ல வந்து ரொம்ப ஹார்ட்ல இந்த லெஃப்ட் சைடு வந்து பெயின் அதிகமா இருக்கு, அதாவது 3 இயர்ஸ் லைட் லைட்டா வலிக்கும், அதாவது சுருக்கு சுருக்குன்னு குத்தும், இப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்கும். அடுத்து இப்ப என்னன்னா ரொம்ப கொஞ்சம் அதிகமா நான் ஓடினாவோ ரொம்ப தூரம் ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடா நடந்துட்டாவோ பெயின் அதிகமா இருக்குது, அது என்ன ப்ராப்ளம்? அடுத்து இன்னொன்னு என்னன்னா தலை அதிகமா வலிக்குது, தலை பெயின் நெத்தில இல்லை மண்டை உள்ள பயங்கரமா பெயின் அதிகமா வலிக்குது, அடிக்கடி வருது இந்த ப்ராப்ளம். மோஷன் ஃப்ரீயா போதாமா உங்களுக்கு? மலம் ஃப்ரீயா கழியுதா டெய்லி? வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் அதை தொடர்ந்து உங்களுக்கு தலையும் நோவுது அப்படின்னா ஜென்ரலாக உங்களுக்கு கேஸ் உடம்புல இப்போ பொதுவாகவே மோஷனும் ஃப்ரீயாக போய் கேஸும் ஃபார்ம் ஆகலைனாலுமே வாத உடம்பினராக இருப்பாங்க, வாதம் அதிகமாக இருந்தால் தான் உடம்பு ஃபுல்லாக சுருக்குன்னு குத்தும், கேஸ் வந்து ஜென்ரலாக மேல் நோக்கி பாயும், அப்போ தலையில் போய் நிறைய வேதனைகளையும் வலிகளையும் உண்டு பண்ணும். ஜென்ரலாக இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வாழைக்காய் சேனக்கிழங்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க, எண்ணெய் பதார்த்தங்கள் வந்து குறைச்சிக்கோங்க, ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெயை திருப்பி யூஸ் பண்ணாதீங்க. பொதுவாக வந்து ஹார்ட்டுக்கு நல்ல ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில், இதெல்லாமே வந்து உங்களோட ஃபுட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எதாக இருந்தாலுமே எண்ணெய் வந்து சூடாச்சுன்னா அது வந்து பேட் கொலஸ்ட்ரால்லாம் மாறிடுது, அதனால தான் அந்த காலத்துலலாம் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு ஊற்றிட்டு பச்சை எண்ணெயோ வந்து சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கான காரணம். நெய் மட்டும் நீங்கள் உருக்கி எடுத்துக்கலாம், ஏன்னா அதோட என்ன சொல்கிறது ஹீட் டோட்டலாக நீங்கள் ஹீட் பண்ணாலுமே ஸ்மோக்கிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது, அது வந்து அதுக்கு ஜாஸ்தி, அதனால் அதை மட்டும் நெய்யை உருக்கி சாப்பிட்லாம். மற்ற எண்ணெய்கள் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே நேச்சுரல் ஃபேட் பேர்னர்ஸ் அப்படிங்கிறது மிளகு, இஞ்சி, பூண்டு இதிலெல்லாம் இருக்குது, மஞ்சத்தூள்லையும் இருக்குது. மஞ்சத்தூள் லிவருக்கும் நல்லது, ஃபேட் டைஜஷனுக்கும் நல்லது. ஸோ மஞ்சத்தூளும் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் டெய்லி ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரத்தமும் நல்லா சுத்தமாகி கொழுப்பு சக்தியெல்லாம் சேர விடாமல் ஹார்ட் பிளாக் வராமல் இருக்கும். வாரத்தில் ஒரு தடவை ஆயில் பாத் எடுத்து உடலினோட உஷ்ணத்தையும் குறைச்சி வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த சுருக்கு சுருக்குன்னு குத்துற பெயின் வந்து கேஸ்ட்ரிக் பெயினாக கூட இருக்கலாம், அப்போ ஹீட் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த வாதமும் குறைஞ்சி ஹார்ட் இப்போ வந்து நார்மலாக அந்த வலி இல்லாமல் இருக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா விதமான கேள்விகளுக்குமே தெளிவான முறையில் பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். வணக்கம். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுமே கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு துறைய சார்ந்த சிறப்பு மருத்துவரோடு உங்களும் சந்திக்கிறான். கிருட்டிகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.